வரவா மகாராணி. இப்படி வா. இப்படி ஒண்ணிலமா, கால ரொம்ப நேரமா மேலேயே வச்சிட்டு இருந்தனா மறத்து போச்சு. அப்படியே கீழே இறக்கி வை. ஏன் சித்தி சொன்ன கேட்க மாட்டியா? வெய், மெதுவா மெதுவா. சித்தி, உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிடுறீங்க, அப்படி இப்படின்னு கேட்க மாட்டியா? மன்னிச்சிடுங்க சித்தி, இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துக்கறேன். வெறும் காஃபி மட்டும் போட்டா போதுமா? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வரட்டுமா? பத்து நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ வாங்கி தின்னு மிச்ச மீதி வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுப்பேன், அதெல்லாம் நான் சாப்பிடணும். இத பாரு என்ன பண்ற, சூடா வெங்காய பக்கோடா போட்டு ஒரு பெரிய பிளேட் ஃபுல்லா எடுத்துட்டு வா. சரிங்க சித்தி. ஏய், இங்க வா, வாடிங்க. சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே ஓடி குதிச்சு போனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உன் அத்தைக்கு தெரியாம செய்யணும். அப்படி செய்யும் போது அவங்க வந்து கேட்டா கூட உனக்கு தான சொல்லணும். எனக்கா? நீ சாப்பிட மாட்டியோ? சரி, இவளுக்கு நான் வேலை செய்யணும். என் தலையை எடுத்த பாரு. ஐயோ, செல்வம், நான் பாரமதி பேசுறப்பா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு பெரிய வேலையெல்லாம் இல்ல. தோட்டத்துல ஒரு சின்ன குழி தோண்டணும், அதுல ஒரு செடி நடணும், அவ்வளவுதான். ராத்திரில வந்து வெட்டினா போதும், அவ்வளவுதான். ஆமாமா, காலையில உனக்கு வேற வேலை இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, பகல்ல அப்படியே வெயில் ரொம்ப ஜாஸ்தி, ராத்திரில என்ன குழு குழு குழுன்னு வேலை செய்யலாம். அதனாலதான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, டபுள் சம்பளம் தரேன். வர மாட்டியா? ஏன்பா, டபுள் சம்பளம் சொல்லியும் வர மாட்டியா? சரி விடு, வரட்டி போற. எனக்கு என்ன, கூலிக்காரன் வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டான், இப்ப என்ன பண்றது? நான் சும்மா இருந்தா அந்த மாலதி எப்ப வேணாலும் புதையல எடுத்துருவாளே. ஐயோ கடவுளே, கை கட்டினது வாய் கெட்டாம போயிடுமா? அம்மா, நாமளே ஏன் அந்த குழியை விட்ட கூடாது? கண்டவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு புதையல் கிடைக்கும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ராத்திரி நாமளே போறோம், குழிய தோண்டறோம். ஐயோ, நான் எத்தனை மணி கிளம்புறது, குழி எப்ப தோன்றது? சித்தி, இந்தங்க பக்கோடா. இதுதான் சீதாங்கிறது. சொன்ன உடனே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டியே, இதனாலதான் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். சரிங்க சித்தி, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏ சீதா, ஏமா அப்படியே கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்ட மாதிரி பறக்குற? இப்படி வா. எதுக்கு வாமா? அப்படி வா. அந்த புடவை எடு. இதையா? அதமா எடுமா, அப்படியே நல்லா தோச்சி எடுத்துட்டு வா.
சித்தி, இன்னைக்கு வேலைக்காரி வரல. நாளைக்கு தோச்சு தர சொல்லவா? ஏமா, அதுக்கு ஏமா வேலைக்காரி? சித்தி சேலையை துவைக்க ஒன்னால முடியாதா?